பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிலயாம் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், பிலயாம் தீர்க்கதரிசி வந்து பிரபலமாக என்ன தெரியும் நமக்கு, அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சபித்தார். கர்த்தர் சபிக்கக்கூடாது ஆசிர்வதிக்கணும்னு சொன்ன அந்த இனத்தை கூட அவர் வந்து என்ன பண்ணார், சபிக்கிறதுக்கு துணிஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கெடுக்குதுன்ற இந்த பாலாக் ராஜாவுக்கு ஐடியாவும் கொடுக்குறாரு. ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யாக்கோபோட பிள்ளைகளை போல தேவனை குறித்து அறிந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லை. சின்ன வயசுலேருந்து கர்த்தரை குறித்து அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு வளர்க்கல. தேவனுக்கு பலி செலுத்தணும் இப்படின்னு அப்படி யாரும் அவருக்கு சொல்லி கொடுக்கல. விக்கிரகங்கள் வணங்கி வந்தவர், பேயோரின் குமாரன். இப்படி இருந்தோ அந்த காலத்தில் பைபிள் இல்லை, எந்த வேதாகமும் இல்லை. ஆனால் எப்படியோ இஸ்ரவேல் ஜனங்களோட தேவனை அறிந்து கொண்டு எந்த பைபிள் இல்லாமல் ஒருவேளை அவர் ஆப்ரஹாமை போல் அவர் கர்த்தரை விசேஷமாக தேடி உண்மையான கடவுள் யாருன்னு தேடி தேவனோடு வந்து ஒரு என்கவுண்டர் ஆயிருக்கலாம், தெரியல, அது நமக்கு வேதத்தில் எழுதப்படல. ஆனால் பாருங்கள், இவர் வந்து ஒரு சாதாரண விசுவாசி கூட இல்லை. கர்த்தர் வந்து இவரை ஒரு தீர்க்கதரிசியாக உருவாக்கியிருக்கார். நீ யாரை ஆசிர்வதிப்பியோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீ யாரை சபிக்கிறியோ அவங்கள சபிக்கப்பட்டு இருப்பாங்கன்ட்டு அந்த அவருடைய தேசம் முழுவதும் அவருடைய புகழ் பரவி இருந்தது, இல்லைங்களா? ஒரு சம்பவம் இல்லை, ரெண்டு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் அவருடைய புகழ் வந்து அந்த தேசம் முழுவதும் பரவி இருந்தது. ராஜாவாகிய பாலாக்குக்கும் இது தெரிஞ்சிருக்கு, ராஜா வரைக்கும் இது அவருடைய புகழ் வந்து பரவி இருந்தது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரராக இருந்திருக்கார். பிலயாம் தீர்க்கதரிசி இருக்கான்பா, அவன் சொன்னபடியே நடக்கும், அவன் ஆசிர்வதிச்சிட்டானா அவன் ஆசிர்வாதமாக இருப்பான், அவன் சபிச்சிட்டானா சபிக்கப்பட்டு போயிடுவான். இது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கோ யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவன் ராஜாவே நம்புறா, ராஜா வரைக்கும் அவனுடைய புகழ் எட்டியிருக்கு. அதனால தான் ஒருவேளை ராஜா கூட நினச்சிருப்பார், நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக பிலயாம் தீர்க்கதரிசி இருக்கான், அவன்கிட்ட நம்ம போய் ஆசீர்வாத வார்த்தைகளை வாங்கிட்டா போதும், நம்ம தப்பிச்சுக்குவோம். அந்த அளவுக்கு ராஜாவே நினைக்கிற அளவுக்கு அவனுடைய புகழ் அந்த தேசமெங்கு பிரசித்தி பெற்றவனாக இருந்தான். பாருங்கள், ஒரு தேசத்தில் ஒரு பிரச்சனையும் ராஜா வந்து அண்டை நாடுகளோட அந்த நட்பு தேடலை. அவர் செஞ்சதெல்லாம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இஸ்ரவேல் ஜனங்க தன் நாட்டை நோக்கி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பாருங்கள் அவர் தேடலியா யார் மேலே இருக்கு பாருங்கள், உடனே பிலயாம் தீர்க்கதரிசியை தேடுகிறார். உடனே அவருக்கு அவர் ஞாபகம் தான் வருது. அதனால தான் தீர்க்கதரிசி பிலயாமுக்கு பல வெகுமதிகளை கொடுத்து அது பல முறை உயர்த்தி உயர்த்தி கூட்டி கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்குள்ளே பண ஆசை வந்து, பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் வந்து அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய கிருபை வரும். கர்த்தர் கூட நினச்சிருந்தா அவனை ஊமையாக்கியிருக்கலாம், வேண்டாப்பா நீ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காத, நீ ஊமையாயிடுன்ட்டு ஆண்டவர் ஊமைப்படுத்தலை. அவர் வாயில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைக்கிறார். ஒருவேளை அவர் சபிக்கிற வார்த்தை வைத்து பேசியிருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தரை வந்து அதை கனம் பண்ணி ஆகணும். ஏன்னா கர்த்தர் தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை கணம் பண்ணணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரத்தை அவர் கொடுத்துருந்தார். ஏன்னா அந்த தேசம் முழுதும் கர்த்தர் அவர் அப்படி தான் ஆசிர்வதித்து, ஓ உண்மையான ஒரு தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறான், இவன் சொன்னால் சரியாக இருக்கும், இவன் பின்பற்றுகிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று எல்லாரும் அறிஞ்சிக்குவாங்கன்ட்டு ஜனங்கள் மத்தியில், அந்த புறஜாதியர் மத்தியில் பிலயாம் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி ஆசீர்வாதமாக வைத்திருந்தா, இவன் பாருங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு ராஜாவோட வெகுமதிகளுக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க துணிகிறான். கர்த்தர் ஆசிர்வதித்த ஜனம், வருகிற ஜனம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அவன் அறிந்தோம் தெரிஞ்சோம். ஆனாலும் சபிக்கிற ஒரு துணிகரம், அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு அந்த பணம் மயக்கம் உண்டாகுது. அந்த அளவுக்கு ராஜாவோட வெகுமதி வந்து அவனுக்கு பெருசாக தெரியுது. ஒருவேளை நினச்சிருப்பான் போல், ராஜா கொண்டே நம்ம ஃபேவராக பண்ணிட்டா
நம்ம இன்னும் நம்முடைய புகழ் இந்த தேசம் முழுவதும் அதிகமாயிடும். இவ்வளோ நாள் சின்ன சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னோம், அது அப்படியே நடந்தது. ராஜாவுக்கு கண்டி நம்ம சொல்லிட்டோம்னா அது அப்படியே நடந்துட்டா நம்மளுடைய லெவல் வேறு லெவலாக நம்ம மாறிடுவோம். இன்னும் பேரு புகழுக்கு நம்ம ஆளாயிடுவோன்னு நினச்சிருக்கலாம் போல். ஆனால் பாருங்கள், கர்த்தர் ஆசிர்வதிக்கிற ஜனம் என்று அறிந்தும் அவன் சபிக்க தொடங்குறான். அது மாத்திரம் இல்லாமல் சபிக்க முடியல, பல முறை ட்ரை பண்ணுறான், சபிக்க முடியல. ஆனால் பாலாக்கு ராஜாவுக்கு ஐடியா கொடுக்குறான், கர்த்தருடைய மேகம் வந்து அவங்கள விட்டு விலகணும்னா நீ அவங்களுக்குள்ள அவங்க ஸ்திரிகளை அனுப்பி இஸ்ரவேலை பாவம் செய்ய வைக்க சொல்கிறான். பாருங்கள், ஒரு தேவனை அறிந்த மனுஷன் தேவனோடு முகமுகமாய் சம்பாஷிக்கிற ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குறான் பாருங்கள். இப்படி இருக்கும்போது இதனோட விளைவாக பாருங்கள், ஒரு கட்டத்தில் போர் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த ஊரை மேற்கொள்ளும் போது யோசுவா கையில் அவர் கொல்லப்படுகிறார். இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் கூட இன்னொன்னு சொல்லணும்னா, கர்த்தர் வந்து எதை ஆசீர்வதிக்கிறாரோ அதை நாம் ஆசீர்வாதம் என்று எண்ணாமல் அதை சபிக்க தொடங்கினால் கர்த்தர் அதுவே நமக்கு சாபமாய் மாற்றிவிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்கள ஆசீர்வதித்து வரவேற்காமல் அவங்கள சபிக்க முற்பட்டான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த ஜனங்கள கையிலேயே அவனுடைய உயிர் போகும்படிக்கு அவனை கொண்டு போட கர்த்தர் சித்தமானார். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியோட முடிவு எப்படி இருக்குது, கர்த்தர் எப்படியெல்லாம் உருவாக்கியிருப்பார். வேதத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம், கர்த்தர் எப்படியெல்லாம் அவங்கள கனம் பண்ணி ராஜாங்களுக்கு மத்தியில் உயர்த்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் பாருங்கள், ஒரு ராஜா கொடுக்குற ஒரு சொற்ப உலக பிரகாரமான ஒரு வெகுமதி அவன் கண்ணை குருடாக்கி போட்டுச்சு. இப்படி அவன் விழுந்து போனான். இது வந்து நம்ம வெறும் விழுந்து போனது மாத்திரம் நம்ம எடுக்கக்கூடாது. சாத்தான் வந்து இவ்வளவு தேவன் பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு தீர்க்கதரிசியை கூட விழ வைக்க முடியுமா? ஆமாம், முடியும். அதுதான் இந்த வேதத்தில் பிலையாமோட சாட்சி. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், தேவனோடு முகமுகமாக சந்தித்து பேசுகிற அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம வாய்ப்பு கொடுத்தா சாத்தான் அவர்களையும் கெடுக்க திட்டம் உள்ளவனாக இருக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஆல்.